மை டியர் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீனா, உங்கள் ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அதிகாரம் 11 5வது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். உதவி வரைத்து அன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைது. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று. உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், June 7 இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிராஜ். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரும் ஆவார். அது மட்டுமின்றி தமிழ் சினிமாவில் பணியாற்றும் ஒரு இந்திய எழுத்தாளரும் கூட. மேலும் 2009 பசங்க திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி அந்த திரைப்படத்திற்கான சிறந்த திரைக்கதை தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரிதா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களையுமே பணியாற்றிருக்காங்க. அது மட்டுமின்றி 215 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் 1980களில் மிகவும் பிரபலமான நடிகைகளுள் இவரும் ஒருவராக கருதப்பட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை. அது மட்டுமின்றி பல ரியாலிட்டி ஷோக்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். இதற்காக இவங்க ரொம்பவே பிரபலமும் ஆயிருக்காங்க. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்தா கபூர். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி தயாரிப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரும் ஆவார். அது மட்டுமின்றி இந்தி திரைப்படங்களில் அதிகமாக பணிபுரிந்திருக்காங்க. இதற்காக பல பாராட்டுகளுமே பெற்றிருக்காங்க. அது மட்டுமின்றி 2020 பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பூபதி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு முன்னாள் டென்னிஸ் வீரர் ஆவார். அது மட்டுமின்றி 1997 ஒரு பெரிய போட்டியை வென்ற முதல் இந்தியரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லதா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி 1973 முதல் 1983 வரை தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி பாத்திரத்தில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி இவங்க பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கு தால்சானியா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி பாலிவுட் திரைப்படங்களிலுமே நடிச்சிருக்காருங்க. அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷியாமா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி ஹிந்தி திரைப்படங்களில் அதிகமாகவே பணியாற்றிருக்காங்கங்க. மேலும் 1945 முதல் 1989 வரை மிகவும் பிரபலமான நடிகைகளுள் இவரும் ஒருவராக கருதப்பட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் நாங்கள் எங்களோட விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டுருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கண்டிப்பாக கன்வே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, குல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.